ஐமேத் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 12th பிஸ்னஸ் மேக்ஸ், ஓகே, வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் அப்படின்ற சாப்டர்ல இருக்கிற அந்த சப்ஜெக்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதில் இருக்கிற முக்கியமான கணக்குகள், அதாவது ஒவ்வொரு சாப்டர் வைஸ், ஓகேங்களா, ஒவ்வொரு சாப்டர் வைஸ் வந்து முக்கியமான கணக்குகள் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கிற சாப்டர்லேருந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 சாப்டரும் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் ஒரு 2 சாப்டர் நீங்கள் படித்தாலே போதும், பாஸ் பண்ணிடலாம் சரிங்களா. 2 இல்லைனா 3 சாப்டரில் இருக்கிற முக்கியமான கணக்குகள் பார்த்தாலே போதுமானது, பாஸ் பண்ணிடலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேக்ஸ் வந்து ரிடியூஸ்டு சிலபஸ், குறைக்கப்பட்ட பாடத்திட்டத்திலேருந்து நம்ம எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து 10th சாப்டர் ஆப்ரேஷன் ரிசர்ச், அதாவது செயல்முறைகள் ஆராய்ச்சி அப்படின்ற சாப்டர் ஃபஸ்ட்டு அதுதான் ரொம்ப ஈஸியான சாப்டர். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம், போக்குவரத்து கணக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் 3 மாடல் இருக்குது. வடமேற்கு மூலை முறை, நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல், அப்புறம் லீஸ்ட் காஸ்ட் மெத்தட், மீச்சிறு செலவு முறை எல்சிஎம், ஓகல் அப்ராக்சிமேஷன் மெத்தட் சரிங்களா, ஓகலின் தோராய முறை. இந்த 3 மெத்தடில் இருக்கிற 5 மார்க் தான் நமக்கு வரும் சரிங்களா. அது தெரிஞ்சுக்கிட்டே போகணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பயிற்சியில் வந்து நம்ம என்னென்ன கணக்குன்னு கொடுத்துருக்கோம். 10 புள்ளி எடுத்து எக்ஸாம்பிள் வந்து 10.1லேருந்து 10.6 வரும். இது ஆக்சுவலாக கணக்குகள் நிறைய இருந்தால் கூட நமக்கு அந்த 3 மெத்தட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும், அவ்வளோதான். 3 மெத்தடு, அந்த விஏஎம் மெத்தடு, எல்சிஎம் மெத்தடு, அதுக்கடுத்தது நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல், என்சிஎம் மெத்தட், இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மினி அண்ட் மினி மேக்ஸ் ஸ்ட்ராட்டஜி, மீச்சிறுவின் மீப்பெரு மதிப்பு மற்றும் மீப்பெரு மிச்சு, அது வந்து 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம் இல்லை 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கணக்கு கொடுத்துருக்கேன், அது ரொம்ப ஈஸியானது சரியா, அது ரெண்டும் பார்த்துக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கிறது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் அணிகள் மற்றும் அணி கோவைகள் பயன்பாடு. இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டா போதும் சரிங்களா. அதாவது சால்வ் பை த ரேங்க் மெத்தட், தரமுறையில் தீர்த்தல் சரிங்களா. அதில் என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டு எக்ஸசைஸில் வந்து 1.1 இருந்து 8 கணக்குகள் வரல சரிங்களா. இந்த ஒரு எக்ஸசைஸை பார்த்தா போதும், நிச்சயமாக இதுலேருந்து ஒரு 5 மார்க் நிச்சயமாக வந்துடும் சரிங்களா. அடுத்தது ஸோ இந்த 2 சாப்டர் ஒழுங்காக பார்த்தாலே நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம் பப்ளிக்கில் சரிங்களா. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ரா இதுக்கடுத்து பார்க்குறது எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ரா சரிங்களா. இப்போ நம்ம ஈஸியாக இருக்கிற சாப்டர் பேஸ் பண்ணி தான் நான் இங்கே ஆர்டர் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 10th சாப்டர், அப்புறம் நைன்த்து. இப்போ நைன்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயன்பாட்டு புள்ளியியல் சரி, அப்ளைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதில் வந்து போக்கினை அளவிடுதல், அப்புறம் அதில் 4 வகை இருக்குது. போக்கினை அளவிடுதல் இருக்குல்ல, மெஷர்மெண்ட் ஆஃப் ட்ரெண்ட், அதில் 4 மெத்தட்ஸ் இருக்குது, அதில் 4 வகைக்கும் தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான். அது ரொம்ப ஈஸியானது அந்த 4 வகைகளுமே, அதனால் இந்த சாப்டர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது குறியீட்டு எண், அதிலே வந்து பார்த்தீங்கன்னா 2வது எக்ஸசைஸில், ஃபஸ்ட் எக்ஸசைஸில் இது வரும் போக்கு கணக்கில் வரும். அடுத்து இண்டெக்ஸ் நம்பர், குறியீட்டு எண்கள், அதிலே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர், அதாவது வாழ்க்கை தர குறியீட்டு எண் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுவும் வந்து ரொம்ப முக்கியமான கணக்குகள், ஈஸியாக இருக்கும் சரிங்களா. அந்த 9th சாப்டர் வந்து ஈஸியாக இருக்கும், அந்த கணக்கில் நல்லா பார்த்துங்க. அடுத்தது சாப்டர் 8வது சாப்டர் வந்து சாப்ளிங் டெக்னிக்ஸ், இதில் வந்து நிறைய எடுத்துட்டாங்க, ஆனால் கொஞ்சம் தான் செம்மையாக இருக்குது. இதில் ஸ்டாண்டர்ட் எரர், திட்டப்பிழையை கண்டுபிடிக்கிறது சரிங்களா, திட்டப்பிழையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஒரு 3 ஃபார்முலா தான் இருக்கும், சிம்பிளானது, 2 மார்க் 3 மார்க்கில் தான் கேட்பாங்க, 5 மார்க் கேட்க மாட்டாங்க அதில் இல்லை. அடுத்து எஸ்டிமேஷன் மதிப்பீட்டு முறை, அதுலேயும் கொஞ்சம் கணக்கு தான் கொடுத்துருப்பாருங்க. இதில் ஒரு 5 கணக்கு, இதில் ஒரு 2 கணக்கு, இதில் ஒரு 3, இதில் ஒரு 2-5, இதில் ஒரு 4, இதில் ஒரு 5 கணக்குகள், 9, 10, 11, ஒரு மொத்தமே ஒரு 14 கணக்கு தான் கொடுத்துருக்காங்க அந்த சாப்டர் முழுவதுமே. அதில் வந்து என்னென்ன நிறைய வந்து இந்த கணக்குகள் வரும், வரையறைகள் வரும், அதெல்லாம் சும்மா பார்த்து வச்சுக்க சரிங்களா. அடுத்து 8வது சாப்டருக்கு அப்புறம் 6வது சாப்டர் கொஞ்சம் ஈஸி, ரேண்டம் வேரியபிள் அட் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பென்ட், சமவாய்ப்பு மாறி மற்றும் கணக்கியல் எதிர்பார்த்தல், அதில் 2 இருக்குது, டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிள் தனித்த சமவாய்ப்பு மாதிரி, கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் தொடர் சமவாய்ப்பு மாதிரி. ஸோ அதில் இருக்க கணக்குகள் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 கணக்குகள் கொடுத்துருக்கேன். அது கணித எதிர்பார்ப்பு, கணித எதிர்பார்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு 7-8 கணக்குகள் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸியான கணக்கு, இந்த சம் கணக்குகள் பார்த்தாலே போதும் சரிங்களா, ஈஸியாக வந்து நல்ல மார்க் எடுக்கலாம் சரிங்களா. ஒரு 60-70 எடுக்கலாம் நம்ம கிட்டத்தட்ட 90. அடுத்தது 7வது சாப்டர், 7வது சாப்டர் வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், நிகழ்வு பரவல், அதில் நமக்கு இருக்கிறது வந்து ஈருறுப்பு பரவல், பாய்சன் பரவல், இது ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது சார்ந்த கணக்குகள் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், அந்த ஃபார்முலா பேசிக் ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டால் போதும், அது ஈஸியாக போடலாம். அடுத்தது 5வது சாப்டர் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ், எட்டியல் முறைகள், அதில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 எக்ஸசைஸ்லேருந்து முக்கியமான கணக்குகள் கொடுத்துருக்கேன். இடைச்சேர்களின் முறைகள், மெத்தட்ஸ் ஆஃப் இன்டர்புலேஷன், ஃபைனட் டிஃபரன்சஸ், திட்டமான வேறுபாடுகள், ஸோ அதிலேருந்து கணக்குகள் கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து இதெல்லாம் இப்போ ஈஸியான சாப்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம் சரிங்களா. இதுக்கு அடுத்து இருக்கிற இந்த 3 சாப்டர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதாவது இன்டெக்ரல் கால்குலஸ், தொகை நுண் கணிதம் பார்ட் 1. ஸோ இதில் இருக்கிற எக்ஸாம்பிள், முக்கியமான எக்ஸாம்பிள் கணக்குகள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அதில் இருக்கிற எடுத்துக்காட்டு கணக்குகள் கொடுத்துருக்கோம் முக்கியமானது. அதே மாதிரி இன்டெக்ரல் கால்குலஸ் 2 பார்ட் 2, அதாவது 3வது சாப்டர், 4வது சாப்டர் சரிங்களா.
அதில் இருக்கிற முக்கியமான கணக்குகள் கொடுத்துருக்கோம். இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போதும் சரிங்களா. இதில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 60 to 70 மார்க் எடுக்கலாம் 90க்கு. இதில் இருக்க எல்லா கணக்குகளும் பார்த்துட்டா இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 2-3 சாப்டர் ஈஸியாக இருக்கிறத மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு பாஸ் பண்ணிடலாம். ஒரு 35 ஒரு 50 மார்க் நிச்சயமாக எடுக்க முடியும். 1 மார்க்கோட சேர்த்து சொல்கிறேன், 1 மார்க்கோட ஒரு 50 மார்க் எடுக்கலாம். முதல்ல ஒரு 2 சாப்டர் இல்லை 3 சாப்டர் இருக்கிற முக்கியமான கணக்குகள் மட்டும் பார்த்தா போதும். அதுக்கடுத்தது இது சார்ந்த, இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த கணக்குகளை சார்ந்த வீடியோக்கள் வந்து அடுத்தது வந்து போடுவேன். இப்போ நான் இம்பார்ட்டன்ட் சம்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அது சார்ந்த சம்ஸ்கள் வீடியோக்கள் போடுவேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம்.